அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். முகமுகமாய் இந்த வீடியோ காணொளி மூலமாய் உங்களோடு நெடுநாட்கள் கழித்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நானும் அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வீடியோ முகமுகமாய் உங்களோடு பகிர வேண்டும் என்று நினைத்து இந்த காணொளியை இந்த நாளில் பகிர இருக்கிறேன். எதை குறித்ததுனா, மே 1ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அரசு சார்பிலும் மற்றும் இளைஞர்கள், கிராம சபை ஆர்வம் கொண்ட நபர்கள், நிறைய நபர்கள் தொடர்ந்து அது குறித்த விழிப்புணர்வு பதிவுகளை முகநூல், வாட்ஸ்அப், யூடியூப் மூலமாக பதிவிட்டு வராங்க. இந்த நேரத்தில் ஊரக வளர்ச்சித்துறை ஒரு முக்கியமான சுச்சரிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது என்னுடைய கடந்த 5 ஆண்டு கிராம சபை பயணத்தில் இந்த ஒரு சுச்சரிக்கை ஒரு முக்கியமான கடிதமாக நான் பார்க்கிறேன். உங்களோடு அந்த சுச்சரிக்கையில் குறிப்பிட்ட விஷயங்களை இந்த காணொலியில் 4 பாயிண்ட்களாக பிரித்து சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்கள். கிராம சபை சம்பந்தமாக 100க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. ஆர்டிஐ சம்பந்தமாக 40க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. கவர்மெண்ட் அனைத்து ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகளும் தனித்தனி வீடியோக்களாக உள்ளது, பாருங்கள். இன்றைக்கி நான் பேச போகிற இந்த கண்டென்ட்டோட பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. கிராம சபை கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் நல்ல நாலேஜ் படித்து ஆர்வபூர்வமாக ஆக்கப்பூர்வமாய் கிராம சபையில் கேள்வி கேட்கக்கூடிய துடிப்புள்ள இளைஞர்களுக்கு இந்த 2 பக்க கவரிங் லெட்டரை பிரிண்ட் போட்டு அவங்க கையில் கொடுத்துருங்க. எதுக்குன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்தை பேச போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் பேப்பர் இருந்தால் நம்மளை அவங்க பார்க்கக்கூடிய கோணங்களும் நம்மளை மதிப்பிடக்கூடிய மதிப்பும் வித்தியாசமாக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு அப்படி ஒரு சுச்சரிக்கை வரலை அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க பார்ப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோன்னா, கிராம சபை கூட்டத்தில் இது வரைக்கும் வரவு செலவை படித்து மட்டும்தான் காண்பிப்பாங்க, மக்கள் கையில் எந்த ஒரு தகவலையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முதல் முறையாக தற்போது ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் வந்து ஒரு சுச்சரிக்கை வெளியிட்டிருக்காங்க. கிராம சபையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் படிவம் எண் 30 எல்லாருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 2021லேருந்து ஏப்ரல் 2022 வரைக்கும் உள்ள வரவு செலவு விவரங்களை சுருக்கமாக குறிப்பிட்டு படிவம் எண் 30 முழுவதும் ஃபில் பண்ணி கிராம சபையில் கலந்து கொள்ளக்கூடிய பொதுமக்களுக்கு கையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம். 2வது விஷயம், ஏப்ரல் 2021லேருந்து ஏப்ரல் 2022 வரைக்கும் நடைபெற்ற பணிகள் விவரம், பயனாளிகளின் விவரம், அதாவது இப்போ வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பயனாளிகளின் விவரம், என்னென்ன ஸ்கீம்லலாம் உங்கள் ஊராட்சியில் பொதுமக்கள் பயனடைந்திருக்காங்களோ அவங்களுடைய விவரத்தை கிராம சபை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடி 29, 30, 2 தேதிகளில் தகவல் பலகையில் ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சுச்சரிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. 3வது விஷயம், கிராம சபை கூட்டத்துக்கு முன்னாடி பொதுமக்கள் எங்கெல்லாம் நிறைய பேர் கூடுறாங்களோ அந்த இடங்களில் உங்கள் ஊராட்சியினுடைய வரவு செலவு விவரத்தையும் இதுவரைக்கும் நடைபெற்ற பணிகளுடைய நிலவரம், தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் விவரத்தை ஃப்ளெக்ஸ் பேனர் மூலமாக பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பொது இடங்களில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 4வது விஷயம், மே 1ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்கும்போது 2022 to 2023 மேற்கொள்ள இருக்கக்கூடிய பணிகளின் விவரம், தேர்ந்தெடுக்கக்கூடிய பயனாளிகளின் விவரத்தை பொது மக்கள் முன்னாடி வாசித்து காண்பித்து கிராம சபை தீர்மான நோட்டில் எழுதி ஒப்புதல் பெறணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 விஷயங்களும் கிராம சபை அஜெண்டாவில் குறிப்பிடாமல் தனி சுச்சரிக்கை கடிதம் மூலமாக
அனுப்பியிருக்காங்க. அதனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 10 நபர்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.